கிரீட்டிங்ஸ் அண்ட் வணக்கம் ஃப்ரம் ஐடி கைஸ் கார்டனிங் அண்ட் ஃபார்மிங் சேனல். ஸோ முன்ன பதிவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட ட்ரீம் கார்டனை நான் சுற்றி காட்டினேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேங்கோ ட்ரீ, அப்புறம் அந்த தென்னை மரம், அப்புறம் நெல் பயிர், அது மட்டும் தான் நம்ம கவர் பண்ணோம். ஸோ அதனால தான் நான் பார்ட் 1 போட்டிருந்தேன். ஸோ இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா செடிங்களும் பற்றியும் இந்த பார்ட்டில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கொய்யா செடி. ஸோ அந்த மாதிரி செடி நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது. இது ஒரு டிஃப்ரெண்ட் வகையான கொய்யா. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 2-3 காய் நல்லா வச்சிச்சு. ஸோ இந்த டைம் இங்கே வாங்க, கிட்ட வந்து பாருங்கள். இங்கே வந்து பூ விட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இதுதான் பூ. ஸோ ரொம்ப சின்னதாக வைக்கும், ரொம்ப குட்டியான கொய்யாக்காய் வைக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இன்னொரு செடிக்கு போவோம். இந்த மரம் பார்த்தீங்கன்னா இது வந்து நாட்டு எலுமிச்சை பழம்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க சின்ன சின்ன செடியிலேயே பெரிய பெரிய எலுமிச்சை பழம்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப கெடுதல். ஸோ இது பார்த்திங்கன்னா சின்னதாக தான் வைக்கும், பட் ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீட்டில் நாட்டு ரகமாக பார்த்து வைங்க. மரம் பார்த்தீங்கன்னா இது வந்து சாத்துக்குடி மரம். ஸோ சின்ன செடியாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், நிறையா காய் வச்சுருக்கு இந்த சின்ன செடியே. ஸோ பெரிய மரம் ஆச்சுன்னா இது வந்து நிறையா காய் வைக்கும். ஸோ இதையும் நீங்கள் ஜூஸு அதெல்லாம் போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது வந்து நம்ம ஊரில் கசகசா மரம்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி வளர்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நலன் கொடுக்கும், வேகமாக வளரும். ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே இந்த மரம் வந்து வளர்ந்துடும். ஸோ வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறதுனால நம்ம நலனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது பழம் வைக்கும். இந்த பழங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும். பசங்க, குழந்தைகள், மற்றும் இந்த குருவி, காக்கா இதெல்லாம் வந்து சாப்பிடும். ஸோ இது ஒரு நல்ல நல்ல மரம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டுக்கு முன்னாடி. இந்த மரம் பார்த்தீங்கன்னா இது பாதாம் மரம். ஸோ இதுவும் கசகசா மரம் மாதிரி தான் சீக்கிரமாக வளரும். ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா எங்கள் வில்லேஜில் இல்லை சிட்டி சைடில் வீட்டுக்கு முன்னாடி இந்த மரம் நாம் பார்க்கலாம். ஸோ இந்த மரம் பார்த்தீங்கன்னா இது ராம் சீதாப்பழம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கும் நம்ம நாட்டு சீதாப்பழத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இதனோட பழத்தில் வந்து நிறைய சதைகள் இருக்கும், விதைகள் கம்மியாகவும் சதைகள் வந்து அதிகமாக இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஸோ சில குழந்தைகளுக்கு நம்ம நார்மல் சீதாப்பழம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறையா விதைகளெல்லாம் அவங்க சாப்பிட்ருவாங்க. ஆனால் இந்த இது கொடுக்கும்போது ஓரளவு கம்மியாக இருக்கிறதுனால இதனால் விரும்பி சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் ட்ரை பண்ணுங்கள் இந்த மரத்தையும். இந்த செடி பார்த்திங்கன்னா இது மருதாணி செடி. ஸோ முன்னாடியெல்லாம் நம்ம ஊரில் வில்லேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோன் எல்லாம் இல்லாத டைமில் இந்த இலைங்களை அரைச்சி தான் நம்ம கல்யாணத்துக்கு, இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி, இல்லை எதனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஸோ எல்லாத்துக்குமே கையில் வச்சு அவங்க ஒரு அழகு பார்ப்பாங்க. ஸோ நீங்களும் முடிஞ்சால் நீங்கள் உங்கள் தோட்டத்தில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இது வந்து பட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த பிரியாணி, அப்புறம் இந்த மசாலாக்கெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த இலைகள், அப்புறம் அந்த பட்டைகள். ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சின்னமம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வீட்டில் இருந்தால் நமக்கு ரொம்ப நல்லது. இந்த செடி பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான பூச்செடி. ஸோ இது வந்து பச்சை கனகாம்பரம்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ரெட் கலரு, பட் இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ வீட்டுக்கு முன்னாடி அழகாக இருக்கும். நம்ம பூ மாலை மாதிரி கட்டிட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப நல்ல ஒரு வகையான ஒரு பூச்செடி. ஸோ எல்லா மந்த்ஸும், ஸோ சம்மரு, இல்லைன்னா விண்டர், எந்த சீசனாக இருந்தாலும் இந்த பூ வந்து பூத்துகிட்டே இருக்கும். இந்த பூச்செடியோட நேம் எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இன்னொரு செடியை பார்க்கலாம். ஸோ இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய செம்பருத்தி செடி இருக்குது. ஸோ ரெட் கலரு, ஆரஞ்சு, அப்புறம் பிங்க் கலரு. வாங்க ஒவ்வொரு செடியை பார்க்கலாம். இது ரெட் செம்பருத்தி. ஸோ இது வந்து ஒரு மருத்துவ குணம் கொண்டது. நீங்கள் டெய்லியும் ஒரு
பூ சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லா. இது இந்த செடியில் பாருங்கள், பிங்க் கலர் பூ விட்டுருக்கு செம்பருக்கு. அப்படியே வாங்க இன்னொரு செடி. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான பூச்செடி, பட் இதனோட நேம் எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது, வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் இதை வச்சாலையும் ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் ஒரு வகையான செம்பருத்தி, ஸோ லைட்டு ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ மற்ற பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு அடுக்காக இருக்கும், பட் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு அடுக்காக இருக்குது கிட்ட பார்த்து உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறையா வகையான பூச்செடிகள் இருக்குது, இதுவும் ஒரு வகையான செம்பருத்தி. இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குங்க, ஆல்மோஸ்ட் நம்ம வீட்டுக்கு தேவையானது. இப்போ இன்க்ளூடிங் பார்த்திங்கன்னா மரங்கள், பூச்செடிகள், பழ வகைகள், ஸோ எல்லாமே இருக்குங்க. ஸோ நாங்கள் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நமக்கு தேவையானதை நம்மக்கிட்ட இருக்கிற இடத்த வச்சு, ஸோ நமக்கு ஒரு ஆர்கானிக் முறையில், ஸோ எந்த ஒரு கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல் வீட்டுக்கு தேவையானதை சாப்பிட்டு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும்னு நாங்கள் சொல்லிட்டுருக்கிறோம் இந்த பதிவின் மூலமாக. ஸோ இது வரைக்கும் எங்களுக்கு நிறையா சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இதே போல் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க இந்த கம்மிங் டேஸ்லேயும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பபாய் ஃப்ரம் ஐடி கேஸ் ஃபார்மிங் அண்ட் கார்டனிங் சேனல். தேங்க்யூ.